இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். பிள்ளையை சந்திக்க அனுமதி இல்லை, முன்னாள் மனைவி அடித்தவர் கைது. தாமன்மெல்லூரில் உள்ள வீட்டில் நேற்று தனது பிள்ளையை சந்திக்க சென்றபோது அனுமதி அளிக்க மறுத்த முன்னாள் மனைவியை 57 வயது நபர் அடித்து உதைத்ததாக போலீசில் புகார் செய்யப்பட்டது. சம்பவத்தன்று மாலை 4:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என அம்பாஞ்சயா போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். தன் பிள்ளையை சந்திக்க சென்ற அந்நபருக்கு முன்னாள் மனைவி அனுமதி அளிக்காததால் ஆத்திரமடைந்த அவர் அப்பெண்ணை தாக்கியதாக தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட 47 வயது பெண் அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசாரை அந்நபர் கைது செய்துள்ளனர். கைதான நபருக்கு ஏற்கனவே 9 குற்றப்பதிவுகள் உள்ளன. மலேசிய இந்து சங்கத்தின் புதிய தலைவரானார் கணேசன் தங்கவேலு. மலேசிய இந்து சங்கத்தின் புதிய தலைவராக கணேசன் தங்கவேலு தேர்வு செய்யப்பட்டார். இன்று பண்டார் சன்வே சிசுப்பிரமணியர் ஆலய மண்டபத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் 45வது தேசிய ஆண்டு பொதுக்கூட்டமும் மத்திய செயலவை பதவிகளுக்கான தேர்தலும் நடைபெற்றது. இத்தேர்தலில் 10 பதவிகளுக்கு 20 பேர் போட்டியிட்டனர். மொத்தமாக 1448 பேர் வாக்குகளை செலுத்தினர். அதில் 76 வாக்குகள் செல்லாத நிலையில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி நாகராஜன் முன்னதாக அறிவித்தார். இந்நிலையில் இத்தேர்தலில் கணேசன் தங்கவேலு அணியின் சார்பில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றனர். குறிப்பாக டாக்டர் கோபி 974 வாக்குகளும் கணேசன் தங்கவேலு 967 வாக்குகளும் எஸ் கலைவாணி 952 வாக்குகளும் கணேஷ் பாபு 951 வாக்குகளும் ஆதிமூலம் 947 வாக்குகளும் எம் பாலகிருஷ்ணன் 939 வாக்குகளும் முனியாண்டி 931 வாக்குகளும் பெருமாள் 918 வாக்குகளும் கே சுந்தரி 917 வாக்குகளும் பி வேலாயுதம் 916 வாக்குகளும் பெற்றதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். தொடர்ந்து சங்கத்தின் துணைத் தலைவராக கணேஷ் பாபு, உதவி தலைவர்களாக வேலாயுதம் சாந்தா, தலைமை செயலாளராக மாணிக்க வாசகம், துணை தலைமை செயலராக எஸ் அழகேசன், பொருளாளராக முனியாண்டி, துணை பொருளாளராக பாலகிருஷ்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாக கணேசன் தங்கவேலு மேடையில் அறிவிப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய புதிய தலைமைத்துவத்தினர், இது ஒரு சமய இயக்கம், எங்கள் இயக்கத்திற்கு புதிய தலைமைத்துவம் வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் தேர்தலில் களம் இறங்கினோமே தவிர யார் மீதும் எங்களுக்கு வன்மம் கிடையாது. முன்னதாக தேர்தலை முன்னிட்டு நாங்கள் வெளியிட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதே எங்களின் முதல் வேலை. இனிமேல் இனி மலேசிய இந்து சங்கத்திற்குள் தனி மனித நிலைப்பாடுகள் கிடையாது. இதுவரையில் இழந்தவற்றை மீட்போம். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்கூட்டம் தவறாது நடத்தப்படும். அதில் கலந்து கொள்ளும் பேராளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் போதுமான வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும். அரசு மருத்துவமனை கிளினிக்குகளில் ரொக்கமற்ற கட்டணம் செலுத்தும் முறை அக்டோபர் முதல் அமல். அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் ரொக்கமற்ற கட்டணம் செலுத்தும் முறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது. சுகாதார அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. அக்டோபர் முதல் தேதியில் இருந்து இந்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்படும் என அமைச்சின் தலைமை செயலாளர் அர்ஜித் சிங் தெரிவித்தார். அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் டெபிட் கிரெடிட் கார்டுகள் மூலம் கட்டணம் செலுத்தலாம், இவாலெட் மூலமாகவும் கட்டணத்தை செலுத்தலாம் என அவர் குறிப்பிட்டார். ஆனால் அதே சமயம் ரொக்கமாக கட்டணத்தை செலுத்தும் அனுமதியும் உண்டு என்றார் அவர். ஆற்றில் இருந்து மீட்கப்பட்ட காருக்குள் இருந்த எலும்புக்கூடு. 10 மாதங்களுக்கு முன் காணாமல் போனவரா? பக்கானில் உள்ள ஆற்றில் இருந்து வெளியே இழுக்கப்பட்ட காருக்குள் மனித எலும்புக்கூடு இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்நபர் சுமார் 10 மாதங்களுக்கு முன் ஜொகூரில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. நேற்று காலை அந்த ஆற்றில் இருந்து நிசான் கிராண்ட் லிவினா ரக கார் வெளியே இழுக்கப்பட்டதாக பக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜைடி மார்ஜின் தெரிவித்தார். காலை ஆற்றோரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் ஆற்றில் கார் மூழ்கி இருப்பதை கண்டிருக்கிறார். காரின் முன்பகுதியும் வலது இடது பகுதியும் சேதமடைந்திருந்தன. காரை வெளியே இழுத்த பின் அதற்குள் சகதி படிந்த எலும்புக்கூடு இருந்தது. இமான் அக்பர் என்பவரின் பெயரில்
தொழிலாளர் அடையாள அட்டை அதற்குள் இருந்தது. இமான் அக்பர் சக்னியா என்பவர் காணாமல் போய்விட்டதாக அவரின் குடும்ப உறுப்பினர்கள் பாசிர்கூடங் ஜோகூரில் புகார் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட எலும்புக்கூடு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆற்றில் இருந்து வெளியே இழுக்கப்பட்ட கார் புலன் விசாரணைக்கு பெக்கான் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கெமாமாம் திரங்கானுவில் வேலை செய்வதாக புறப்பட்டு சென்ற தமது 24 வயது மகன் இமான் வீடு திரும்பவில்லை என 56 வயது அஸ்மாத்தி காடிர் கடந்த அக்டோபர் 30 போலீஸ் புகார் செய்திருக்கிறார். பிக்கப் ட்ரக் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு பாய்ந்து வாகனம் மீது மோதியது. டொயோட்டோ ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு வழுக்கி சென்று புரோடுவா அல்சா கார் மீது மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 உயிரிழந்தனர் என பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் வாகிட் தெரிவித்தார். கிரிக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 62 கிலோமீட்டர் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்தது. நேருக்கு நேராக வாகனங்கள் மோதிக்கொண்டதன் தாக்கத்தில் புரோடுவா அல்சா காரில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர் என அவர் சொன்னார். இவர்கள் அனைவரும் கெடா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். கிளந்தான் தும்பாட்டை சேர்ந்த டொயோட்டோ ஹைலக்ஸ் ஓட்டுநரும் பயணிகளும் காயங்களுடன் கிளந்தானில் உள்ள ஜெலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் என இங்கு வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.